உடம்பெல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணிருக்காரு, வேற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க படத்தை. படத்தை பார்த்தா தெரியும் உகுந்த வரதராஜன் ஆர்மி அவரோட இது ஃபுல்லு இது. அந்த நான் தளபதி ஃபேனு, துப்பாக்கி அவரு கையில தானே இருக்கு. அதெல்லாம் பழைய விஜயகாந்த் படம், அர்ஜுன் படம், ஜெய்கிந்த் மாதிரி, வல்லர்ஸ் மாதிரி. அவரோட லக்கா இல்ல இவரோட லக்கான்னு தெரியல, ரெண்டுமே அமரன் ட்ரைலர் செதற விட்டுருச்சு. அவங்க நல்ல ஆர்மில இருந்து நல்லா வேற மாதிரி கொண்டு வராங்க படத்தை, வேற மாதிரி ஏதோ கிரியேஷன் கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க. என்ன எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு? தெலுங்கு வேற பேசுற, தமிழ் வேற பேசுறாரு, என்ன பேச போறேன் மலையாளமா தெரியல, வெயிட்டிங். அதுதான் அவர் தமிழா தான் வருவாரு எதிர்பார்க்கப்படுது, ஏன்னா அவரு தமிழ ஹீரோ. மத்தபடி ஹீரோயின் வேணா மலையாளமா இருக்கட்டும், இவரு தமிழ்ல தான் வருவாருன்னு பாப்போம். தமிழ்ல தான் வருவாரு. ஸ்டோரி பாத்தீங்கன்னா அதான் சீதாராமம் இந்த மாதிரிலாம் அப்படியே கொண்டு வந்து எதையோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாப்போம் தீபாவளிக்கு, பாப்போம் எதா இருந்தாலும் தீபாவளிக்கு வரவேற்பு நல்லா பெருசா இருக்கும் பாப்போம். நான் ஃபேவரட் பாத்தீங்கன்னா நான் துல்கர் சல்மான். நான் விஜய் தான் ப்ரோ. விஜய் போட்ல துப்பாக்கி கொடுத்துட்டாரு, இவர் கையில தான் துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கி அவர் இடதானே இருக்கு. தான் இந்த இதில் பார்ப்போம், அமரன்ல துப்பாக்கி கொடுத்துருக்காரு. குண்டு யார்ட்டு இதுக்கப்புறம் பார்ப்பீங்க, துப்பாக்கி கொடுத்துட்டாருல, இதுக்கப்புறம் சீனே வேற. இப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் தான் அது பார்த்துருக்கோம், படத்தை பார்ப்போம். படத்தை பார்த்துட்டு செதற விடுவோம். ஃபர்ஸ்ட் நாளே போயிருவீங்களா? ஆ ஃபர்ஸ்ட் நாளே போயிடும் ப்ரோ. அவரு ஜோக்கர் சீன் அதில் பார்க்கும்போது எப்படி இருக்காரு பாடி கிட்ட? பாடி பண்ணி தரமா ரெடி பண்ணியிருக்காரு, உடம்பெல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காரு, வேற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க படத்தை. படத்தை பார்த்தா தான் தெரியும் நல்ல கமல் ப்ரொடக்ஷன். அதான் பாப்போம் போயிடணும். வாய்ப்பு இருக்கு ப்ரோ, அது நம்ம இதுல வந்த மாதிரி கடைசியில வாய்ஸை மட்டும் குடுக்கறாங்களா, லியோல வந்த மாதிரி வாய்ஸை மட்டும் குடுக்கறாங்களா, இல்ல படத்துல வராரா என்னன்னு வேற தெரியல. இவரு பாருங்க. ஹாய் ப்ரோ, பாத்தாங்கண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மூவி. மூவி நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. ட்ரைலர் நல்லா இருக்கு. இந்த துல்கர் சல்மான்கான் சல்மான் இருக்காருல்ல சீதாராம், அது மாதிரி இருக்கிறது பாக்குறத சாயல் அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு பார்த்தா, ட்ரைலர் நல்லா தான் இருக்கு. உகுந்த வரதராஜன் ஆர்மி அவரோட இது ஃபுல்லு இது. அந்த படம் அவரு அவரு ஒரிஜினல் இதை வச்சு அந்த படம் எடுத்துக்கிறாங்க, அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. ட்ரைலர் தியேட்டரில் பார்த்தா நல்லா இருக்கும், ரொம்ப ஒரு இதாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். பழைய விஜயகாந்த் படம், அர்ஜுன் படம், ஜெய்கிந்த் மாதிரி, வல்லர்ஸ் மாதிரி, அது மாதிரி பார்த்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ அவங்களாம் எடுக்கிறது இல்லை, விஜயகாந்த் அர்ஜுன் மூவிலாம் வரதில்ல, அதனால இந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நல்லா கட்ஸ் உடம்பு உடம்புலாம் பயங்கரமாக இருக்குது. பழைய சிவா கார்த்திகேயன் என்ன படம், பழைய என்ன வருத்த படம்லாம் ஒல்லியக்கிறாரு, இதில் நல்லா உடம்பு உடம்புலாம் ஜிம்பாடி மாதிரி போட்டுக்கிறாரு, நல்லா ஆர்மி ஆள் மாதிரி இருக்கிற அப்படி. ஆ அந்த அக்கா நல்லா தான் இருக்காங்க, அந்த அக்கா சூப்பரா இருக்கு. அவரு மியூசிக் சொல்லவே தெரியலைங்களா, ஜிவி பிரகாஷ் ஃபர்ஸ்ட் தடவை இணைஞ்சிருக்காங்க. சிவா கார்த்திகேயனும் ஜிவி பிரகாஷ் படம் ரெண்டு பேரும் படத்துக்கு ஃபர்ஸ்ட் தடவை நினைக்கிறேன். ஸ்டோரின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன் கலந்த லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. நான் பார்த்தா துப்பாக்கி படம் பார்த்தீங்களா, துப்பாக்கி படத்துல விஜய் வந்து ஆர்மியா வரா அப்படியே, அது மாதிரி அது ஒரு ஜானரா இருக்கும் போல இது வேற ஒரு ஜானரா இருக்கும் போல இருக்குது. நல்லா இருக்கு, பாக்குற நல்லா இருக்கணும். எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. நல்லா இருக்கு ப்ரோ, பார்த்தேன். ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ரியல் ஸ்டோரி வேற, அந்த இதுக்கு மூவி வந்தால் எப்படின்றது அந்த ஸ்டோரி இதுக்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஃபிசிக்கலாக ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்கு கேஸ்க்கு. நல்லா இருக்கு, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. மற்ற படத்தை விட இந்த படத்தை நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா ஒர்த்தபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். மூவி வரட்டும், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் நல்லா இருக்கு ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸ்டோரி ரியாலிட்டி ஸ்டோரி தான் ப்ரோ, அந்த இது சொன்னாங்க. பட் மூவி ரிலீஸ் ஆனால் நம்ம கன்ஃபார்ம் சொல்லிடலாம் எப்படி அப்படி. நம்ம ட்ரெய்லர் பார்த்து கெஸ் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. ஆ கண்டிப்பாக இருக்குது, ட்ரெய்லர் பார்த்த வாட்டி கண்டிப்பாக ஒரு இது இருக்குது. நம்ம இது வந்த வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. டைரக்டர் இதுன்னு பிக்கில் தான் ப்ரோ பார்த்தா, ஒரு போல் மூவியில் ஆக்சிடென்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கார் போல இருக்குது.
அது நம்ம பாடம் பார்க்கலாம். இல்ல ப்ரோ, அவரோட லக்கா இல்ல இவரோட லக்கான்னு தெரியல, ரெண்டுமே ஒரு இண்டஸ்ட்ரி இதுக்கு கண்டிப்பா படம் வந்த வாட்டி பார்க்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியா பார்க்கும்போது ட்ரை பண்ணியிருக்காங்க ப்ரோ. எந்த மூவி வெறும் ட்ரெய்லர் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஒர்த் ப்ரோ, நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. பிசிக்கலா வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அந்த வாட்டி சொல்லலாம். இப்ப நான் ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்க இதுக்கு பார்த்துட்டு அவங்க முடிவு. படம் பார்த்தா தெரியும்னா ட்ரெய்லர்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது ப்ரோ. நல்லா ஸ்கிரீன் ப்ரோ. இல்லை ப்ரோ, கண்டிப்பாக ஆர்மி ஆஃபீஸருக்கு உண்டான அந்த ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஃபிசிக்கலாக சரி, நல்லா அந்த ஒரு 22 மினிட்ஸில் அந்த இதில் கூட. இல்லை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக முன்னெல்லாம் இந்த வருத்தப்படாத சீமராஜா சீமராஜா வருத்தப்படாத வாலிபர் சாங்கும் அதில் எல்லாம் ஒரே ஆசையல் மாதிரி இருக்கும். கட்ட அந்த மிலிட்ரி இந்த மாதிரி டூ கெட்டப் வருது, அந்த மீஸ் இல்லாமல் தாடி இல்லாமல் வர இதுக்கும் அதுக்கும் ஓகே. இதுக்கு நல்லா தாடி இதெல்லாம் வச்சுட்டு நல்லா இருக்குது. ஓகே தான் ப்ரோ, ஒர்த்தபுளாக இருக்குது. நமக்கு மூவி வந்த வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருப்பார், இவர் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் போல இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ நல்லா போட்டிருக்கோம், வீடியோலாம் நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக எஃபெக்டாக கேட்டாலும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். மொபைல் இதுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலை, ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்க்ரீன் பிளேக்கெலாம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். கமல் சார் தான் படைக்கிறேன். ஏதோ கெஸ்ட் ரோலுக்கான எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் ஏதோ வாய்ஸ் லியோவில் வந்த மாதிரி ஏதோ வாய்ஸ் அந்த மாதிரி ஏதோ எதிர்பார்க்கலாம். பட் ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன், பார்த்துக்கலாம். ஆ புரியும் ப்ரோ. பாவம் ரொம்ப, நான் தளபதி ஃபேனு, துப்பாக்கி அவர் கையில் தானே இருக்குது. அதனால் அதையும் ட்ரை பண்ணிடலாம், விடுங்க பார்த்துக்கலாம். எல்லா அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்லை கண்டிப்பாக போகிறது தான் ப்ரோ, போயிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக போகிறது தான்.